இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மூட்டு வலி, கை கால் வலி, முழங்கால் வலி, குதிகால் வலி, இடுப்பு வலி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஏதோ ஏதோ பண்ணி பார்த்துட்டேன் சார். ஆனால் எனக்கு என்னென்னவோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேங்க, ஆனால் எனக்கு வந்து இந்த மூட்டு வலியும் கை கால் வலியும் என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஏந்திரிச்சு கூட என்னால் நிற்க முடியல, உட்காந்தா ஏந்திரிக்க முடியல, நில்தான் உட்கார முடியலைங்க, கால் நீட்ட முடியல, மறுத்து போகுது. இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கை கால் வராதவங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ, ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து பார்த்தீங்கன்னா மூலிகைகள் கொண்டு தயாரிக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களால் பார்த்துருக்க முடியாது. லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏதோ வீடியோ ஏதோ டைமை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இது வந்து நம்ம லைஃபுக்கு ஒரு முக்கியமான வீடியோ. மெயினாக பாருங்கள், இதனுடைய இந்த மூலிகை மருந்து வேணுன்றவங்க வீடியோவில் வந்து ஃபோன் நம்பர் தெரியும், அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபர்தராக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லேயே அனுப்பி தருவோம். பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆடாதோட இலை வந்து ஒரு கைப்பிடியாலோ எடுத்து வச்சுருக்கோம். முடக்கத்தான், சரிங்களா, முடக்குவாதங்களை சரி செய்யக்கூடியது முடக்கத்தான். இந்த முடக்கத்தானே எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விராலி, இந்த விராலி இலை வந்து பதப்படுத்தப்பட்டதுங்க, வெயில் படாமல் பதப்படுத்தி வச்சுருக்கோம் இந்த விராலி இலை, சரிங்களா. இது எல்லாமே பொடியாக நறுக்கி போகிறோம், நம்ம தைலம் செய்கிறதுக்கு பொடியாக நறுக்கி எடுக்க போகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடா தடவை துளி துளியாக இனி கணக்கா இந்த மாதிரி பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். கட் பண்ணதை எடுத்துருப்போம் ஃபஸ்ட். அதேமாரி முடக்கத்தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம், துண்டு துண்டாக பொடி பொடியாக நறுக்க போகிறோம். எல்லாத்தையும் நறுக்க போகிறோம். விராலி இலை வந்து இலையை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம், பிரித்து இந்த மாதிரி உருவி இலையை மட்டும் எடுத்துக்க போகிறோம். எல்லாமே வந்து நசிக்காச்சு, கட் பண்ணியாச்சு, நசிக்கலை, கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அது எல்லாமே மூலிகைகளை வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு, அதை அந்த கிளாஸுக்குள்ளே எல்லாத்தையும் போட போகிறோம், இந்த கண்டெய்னர் கிளாஸுக்குள்ளே, சரிங்களா. பாருங்க, எல்லா மூலிகையுமே கண்டெய்னருக்கு போட போகிறோம். போட்டுருக்கு விராலி, எல்லா மூலிகளும் எடுத்து இந்த கண்டெய்னருக்குள்ள போட போறோங்க. முக்கியமாக வந்து பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டு ஒரு கை ஒரு கால் வராமல் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் எப்படி வந்து எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் சீக்கிரமாக பூரணமாக வந்து கை கால்கள் வராமல் இருக்கிற கை கால்கள் வந்து சீக்கிரம் வர வைக்கிறது அப்படின்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்னென்ன இதில் ஆட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். பாய்லரில் வந்து பார்த்திங்கன்னா ஆடாதோட இலை ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், தெரியும் முடக்கத்தானுடைய தலைகள், அதனுடைய தண்டு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விராலி இலை, சரிங்களா, அதை ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்ச நேரம் பொறுத்து இது நம்ம எப்படி ஆட் பண்ணியிருக்கிறன்றது டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும், அதனால் முன்ன பின்ன ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், சரிங்களா. இப்போ இதை ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் என்ன நான் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முக்கியமானது பார்த்திங்கன்னா சுத்தமானது மரச்செக்கில் ஆடப்பட்ட பியூர் வேப்ப எண்ணெய்ங்க, சரிங்களா.
நேரடியாக நம்ம வந்து கண் எதிர்க்க ஆடப்பட்ட ஒரு பியூர் வேப்ப எண்ணெய், இது எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாதது. சரிங்களா, கடையில் வைக்கிறது பேக்கெட் பண்ணி வரது வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இருக்கும், இது வந்து எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாதது, இது வந்து அந்தளவுக்கு ஒரு சூப்பரானது. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இலப்பெண்ணுங்க, இது பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இலப்பெண்ணெய். சரிங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இது எல்லாமே இதில் சேர்க்கக்கூடியது. சரிங்களா, ஓகே பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எப்படி வந்து மூலிகை எண்ணெயை காய்ச்ச போகிறோம் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். இப்போ இந்த எண்ணெய் எல்லாமே இதில் ஃபில் பண்ண போகிறேன், இந்த பாய்லரில் ஃபில் பண்ணிட போகிறேன். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த இலப்பெண்ணெயை ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ண போகிறோம். இலப்பெண்ணெய் இப்படி தான் இருக்கும். Oh my God. Okay. இலப்பெண்ணெய் வந்து ஆட் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து 1000 ml நம்ம இலப்பெண்ணெய், இது வந்து 1 லிட்டரு இலப்பெண்ணெய், 1 லிட்டரு இது வந்து வேப்பெண்ணெய் வந்து 1 லிட்டரு. ஆனால் நம்ம 1/2 லிட்டர் ஆட் பண்ண போகிறோம், 1/2 லிட்டருக்கு கூடுதலாக ஆட் பண்ண போகிறோம். ஓகே, பாதி ஆட் பண்ணியாச்சு பாருங்க, பாதி ஆட் பண்ணியாச்சு. இப்போ வேப்பெண்ணெயை ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட் பண்ணியாச்சு பாருங்கள். சரிங்களா, ஒரு மேலே ஆட் பண்ணியிருக்கேன், இங்கேயும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது அடுத்து உடையது ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரத்தை ஆட் பண்ணுறேங்க, கற்பூரத்தை ஆட் பண்ணுவோம். கற்பூரத்தையும் ஆட் பண்ணிட்டேங்க, இப்போ பாருங்கள் கற்பூரத்தையும் ஆட் பண்ணி முடிச்சிட்டோம். கற்பூரம்னா கடையில் இருக்கிற கற்பூரம் வாங்கக்கூடாது. சரிங்களா, ஒரிஜினல் கற்பூரம் வாங்கி யூஸ் பண்ணுவீங்க, ஆனாலும் சரி ஒரிஜினல் கற்பூரமாக பார்த்து வாங்குங்க. அதாவது ஒரிஜினலுக்கும் கடையில் வைக்கிற கெமிக்கல் கலப்புறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இது வலி நிவாரணிக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அதாவது சீக்கிரமாக வந்து பெயின் ரிலீஃப் ஆகிறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். அதாவது யாருக்கெல்லாம் இது பெயின் ரிலீஃப் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு கை கால் மூட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இல்லையா, அவங்களுக்காக.
பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து எண்ணெய்கள் வந்து ஆட் பண்ணோம். என்னென்ன எண்ணெய்னு மறுபடியும் சொல்கிறேன், அதாவது வேப்ப எண்ணெய் ஆட் பண்ணுங்க. ஒரு லிட்டரில் இவ்வளோ தான் மீதி இருக்குது, ஏன்னா ஒரு 300 ml வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலப்பெண்ணெயில் இது ஒரு 300 ml மீதி இருக்குது, அப்போ 700 ml வந்து இதில் ஆட் பண்ணியிருக்குங்க. இலப்பெண்ணெய் வந்து ரொம்ப நெய் மாதிரி இருந்தது பாருங்கள். கிராமப்புற ஆளுங்களுக்கு தெரியும், இலப்பெண்ணெய் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும், இலப்பெண்ணெய் வந்து காய்ச்சறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் இருக்கும், நெய் மாதிரி தான் இருக்கும். காய்ச்சினதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயாக அது வந்து மாறுங்க. இப்போ வந்து இது எல்லாமே மரச்செக்கில் ஆடப்பட்டது, எல்லாமே கிராமப்புறங்களில் நம்ம விதைகளாக வாங்கினு வந்து நம்மளே எண்ணெயை வந்து மரச்செக்கில் போட்டு ஆடி எண்ணெயை வந்து பிரித்து எடுத்துருக்கோம். இதில் வந்து என்னென்ன மூலிகை ஆட் பண்ணியிருக்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. அதாவது ஆடாதோட ஆட் பண்ணியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான், நான் சொல்லக்கூடியதெல்லாம் கிடைக்கக்கூடியது தான் சரிங்களா. முடக்கத்தானே ஆட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விராலியில் தான் கொஞ்சம் கஷ்டம், மற்ற எல்லாமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று தான். இப்போ வந்து இதை நம்ம பாயில் ஆக ஆரம்பிக்குது. நான் வந்து ஹீட்டு கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன், ஏன்னா இது வந்து அந்த கட்டித்தன்மையாக இருக்க நெய் மாதிரி கட்டித்தன்மையாக இருக்கிறதுனால இலப்பெண்ணெய் அது வந்து நான் கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். ஆனால் இவ்வளோ ஹீட் வைக்கக்கூடாது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ வந்து பாயிலாக ஆரம்பிக்குது. இங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா மேலேயும் நான் ஊற்றியிருக்கேன், ஏன்னா மூலிகையும் இந்த பாயிலரில் போட்டிருக்கேன். அதனால் இங்கே வந்து எண்ணெய் மேலே ஊற்றி வச்சுருக்கேன் கீழே இறங்கிறதுக்காக. இப்போது இங்கேயும் வந்து அந்த எண்ணெய் வந்து சொட்ட ஆரம்பிக்குது சரிங்களா, பாயிலாக ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து சில இதில் வந்து பச்சை கற்பூரம், ஒரிஜினல் கற்பூரம், ஒரிஜினல் கற்பூரம்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு கலப்பீடும் இல்லாத ஒரு பக்கா பியூர் கற்பூரம் தான் உங்க சொல்கிறோம். அப்புறம் வந்து சில இன்னும் சில பல இன்க்ரீடியண்ட்டை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அது நான் ஏன் பேர் சொல்லலை அப்படின்னா இதில் வந்து நல்ல ரீதியாகவும் பயன்படுத்துறது, இதில் நம்மளுக்கு நேர்மறாவும் பயன்படுத்துவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மூலிகை நான் பேர் சொன்னாலும் கண்டிப்பாக அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், கஷ்டமான ஒன்று. அதனால் நான் பேர் சொல்ல விரும்பலை, சொல்லவும் கூடாது. அது நான் வந்து கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுறேன் சரிங்களா. உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத ப்ராசஸில் காட்டிடுறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணுன்றவங்க வீடியோவிலே ஃபோன் நம்பர் தெரியும், ஃபர்தராக கால் பண்ணுங்கள், உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன்லேயே அனுப்பி கொடுத்துருவோம் சரிங்களா. இப்போ எல்லாமே சொட்டாக ஆரம்பிக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் சில ப்ராசஸ் வந்து ஜாயின் பண்ண வேண்டியது இருக்குது, அது ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் அதில் பண்ண போகிறது கிடையாது, இதிலே தான் எக்ஸ்ட்ராக்ட் ஆக போகுது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சேஃப்டிக்காக அதில் ஜாயின் பண்ணி விடணும், வேறு ஒன்றும் இல்லை ஓகே. இப்போ பாருங்கள் இது மெயினாக எந்தெந்த நோய்களுக்கு வந்து பயன்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மூட்டு வலி இருக்குது, கை கால் இருக்குது, கை கால் வலியாக இருக்குது, முதுகு வலி இருக்குது, நரம்பு பிடிப்பு இருக்குது, தசை பிடிப்பு இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக 100% இருக்குங்க. இதை வந்து எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம். உங்கள் கண் எதிர்க்கவே தான் ரெடி பண்ணி காட்டுறேன் சரிங்களா. பாருங்கள் பாயிலாக ஆரம்பிக்குது. இப்போ வந்து ரொம்பவும் நான் ஹீட் வச்சுருக்கேன், அதை கண்ட்ரோல் பண்ணணும், ஏன்னா அது அவ்வளோ தூரம் தேவையில்லை, 50 டிகிரி இருந்தாவே போதுமானது ஓகேங்களா. அதிகமாக இருந்துச்சுன்னா எல்லாமே ஆவியாக போயிடும், அதனால நான் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டேன் சரிங்களா. இப்போ எனக்கு எல்லாமே அந்த இலப்பெண்ணெய் உட்பட எல்லாமே எண்ணெய் ஆகிடுச்சு. இது 2 நாள் வந்து இது ஹீட்லேயே இருக்கணுங்க, அப்போ தான் இந்த மூலிகை வந்து உள்ளே இறங்கும் சரிங்களா. இது 1 நாளில் ரெடி ஆகக்கூடியதில்லை, 2 நாள் வந்து கொதிச்சுட்ருக்கணும் சரிங்களா. இது வந்து இந்த மாதிரி ப்ராசஸ்ஸு நடக்கணும். இப்போ வந்து இங்கேருந்து எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க, அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு இந்த மூலிகைக்கு போகுது பாருங்கள். இது எப்படி பாயில் ஆகுதுன்ட்டு ஸ்டே பண்ணி பாருங்கள், எப்படி வந்து ரெடி ஆகுது அப்படின்றத பாருங்கள் ஓகேங்களா. இது வந்து ஏதோ வீடியோஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக இந்த வீடியோக்கும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், டைம் ஒதுக்குங்க, நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இது மெயினாக பக்கவாதம் வந்து கை கால் வந்து செயலிழந்து போயிருக்குங்கன்னா இது தடவுனீங்கன்னா அந்த ரத்த கட்டா நரம்புகளில் இருக்கக்கூடிய அந்த அதாவது என்ன ஆகுனா, இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். அதாவது மனித உடல் என்றது வந்து நரம்புகளில் இரத்த நாணங்களில் வந்து அடைப்பு ஏற்பட்டுடும், அதாவது வலது பக்கம் மூலையில் அடைப்பு ஏற்பட்டாலோ இல்லை ரத்த கசிவு ஏற்பட்டாலோ இடது பக்கம் கை கால் வராது. அதேமாரி இடது பக்கம் ஏதாவது பாதிப்பு இருந்துச்சுன்னா, அதாவது என்ன பாதிப்பு, ஒன்று மூலையில் ரத்த கசிவாக இருக்கும், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அடைப்பு இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா
வலது பக்கம் கை கால் வராமல் போயிடும் சரிங்களா. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும், இல்லைனா மார்கை மார்க்கால் வராமல் போயிடும், இல்லை ரெண்டு காயையும் வராமல் போயிடும், இல்லை ரெண்டு காலும் வராமல் போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து டக்குன்னு க்யூர் ஆகும்ன்றது, நம்ம ப்ராப்பரான ஒரு மெடிசனை நம்ம வந்து நல்ல உடனே ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டோம், இல்லை வந்து நம்ம பலமனிவரியோ இல்லை ஒரு நல்ல ஒரு இடத்துக்கோ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா டக்குன்னு க்யூர் ஆகிட்டுருக்கோம். அப்படி க்யூர் ஆகாதவங்க, பலமனேறி போயுமே க்யூர் ஆகாதவங்களுக்கு இந்த மருந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படி யூஸ்ஃபுல் ஆகும்னா, இப்போ வந்து 1 வருஷம் ஆகிட்டுருக்கோம், இது வந்து ஒரு 3 வருஷத்துக்குள்ளே இந்த பாதிப்பு இருந்ததுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா, இந்த மருந்தை ஃபாலோ பண்ணிங்கனாவே கண்டிப்பாக க்யூர் ஆகிடும். அது எப்படின்னா, இது எப்படி க்யூர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கை கால்களில் ரத்த கட்டிகிட்ருக்கும், அதாவது அந்த என்ன ஆகுதுன்னா கை வந்து கால் வந்துடும், கை வராமல் இருக்கும். அது என்ன ஆகுது அப்போது, கைகளில் வந்து பார்த்திங்கன்னா நரம்புகளில் அந்த ரத்தம் வந்து சர்க்கிள் ஆகாமல் அப்படியே அங்கங்கே தோய்ஞ்சிரும். அப்போ வந்து மூளை வந்து போக போக செயல்பட ஆரம்பிச்சிரும், அந்த ப்ராப்ளம் மூளையில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிட்டு செயல்படும். ஆனால் கையை வந்து தூக்க முடியாது அவங்களால, அசைக்கலாம் தூக்க முடியாது, இல்லை அசைக்காமலே கூட போகலாம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு உஷ்ணமான மருந்து, அது எதுவாக இது வந்து நான் சொல்லக்கூடியது வேப்ப எண்ணெயும் உஷ்ணம்தான், இலப்பு எண்ணெயும் வந்து உஷ்ணம்தான். இதில் ஆட் பண்ணக்கூடிய அனைத்து மூலிகையுமே வந்து பார்த்திங்கன்னா உஷ்ணமானது. இந்த மாதிரி நோய் வந்தவங்களுக்கு உஷ்ணம்தான் தேவை சரிங்களா, ஒரு கதகதப்பான ஒரு உஷ்ணம்தான் தேவை. அது இருந்ததுனாவே டக்குன்னு க்யூர் ஆகிடலாம். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த கதகதப்பான ஒரு உஷ்ணத்தை தரக்கூடியது தான் நம்ம இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. இப்போது இது ஏன் நான் வந்து இன்னும் லாக் பண்ண வச்சுருக்கேன்னா, எண்ணெயை வந்து இன்னும் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது, இது பாயிலாக பாயிலாக ஆட் பண்ணணும். நான் இப்போயே லாக் பண்ணிட்டேன்னா என்னால் அது வந்து லாக் பண்ண முடியாமல் போயிடும். ஏன்னா இது ஹீட் ஆகிடுச்சுன்னா எது ஒன்றுமே என்ன சொல்கிறது, மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணவோ ரிமூவ் பண்ணவோ முடியாது, எல்லாமே வந்து அந்தளவுக்கு லாக் ஆகிடும் இந்த லாக்குள்ள. அதனால் லாக் எடுத்துட்டாலுமே நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது, அதனால் ஹீட் எல்லாமே இதுவான பிறகு தான் என்னால் டச் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. அந்த மாதிரி இப்போ எதில் விட்டேன், ஓகே பக்கவாதத்தினால அங்கங்கே கிளாட் ஏற்பட்டிருக்கோம். அப்போ இந்த எண்ணெயை தடவி விட்டு லேசாக கொஞ்சம் அவங்களுக்கு வந்து மசாஜோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸோ கை காலை மடிக்கு விடுறதோ நீட்டு விடுறதோ இந்த மாதிரி பண்ணாவே போதுங்க, அவங்களுக்கு உடனே ரொம்ப ஒரு குயிக்காக வந்து ஒரு பலன் தரும் இந்த மருந்து சரிங்களா. அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானது, ரொம்ப வந்து உஷ்ணமாக இருக்கும். அது உஷ்ணமாக இருக்கணும், அதுக்காக கொப்பளங்கப்பலாம் போட்டுறாது, அதெல்லாம் பயன்படுத்தலை, எல்லாமே இதில் அளவோடு தான் பயன்படுத்துகிறோம். இது எல்லாமே மூலிகைகள்ன்றதுனால எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாது, எந்த ஒரு பக்க விளைவுகளுமே ஏற்படாது சரிங்களா. இதில் எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லை, நல்ல ஒரு சூப்பரான ஒரு இதுவாக இருக்கும். நான் சில மூலிகைகளுடைய பெயர்கள் வந்து சொல்லலை, கக்கண்டு மடி போட்டவருடைய பெயர்கள் நான் வந்து சொல்லலை, சொல்லாததுக்கு நிறைய ரீசன் இருக்குது சரிங்களா. அது சொல்லாதது எங்களுடைய முன்னோர்களின் வழிகாட்டுதலின் படி நான் சொல்லாமல் இருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோவெலாம் நான் எல்லாமே சொல்லியிருப்பேன், ஓப்பனாக சொல்லியிருப்பேன். சிலது வந்து எங்களால் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது, அந்த இதுதான் நான் ஃபாலோ அப் பண்ணுறேன் சரிங்களா. ஏன்னா இது வந்து சாதாரண மக்கள் மட்டும் பார்க்கக்கூடிய வீடியோ இல்லை, இது வைதிகர்கள் உட்பட பார்க்கக்கூடியது, இது வியாபார ரீதியாக தவறாக பயன்படுத்திடுவாங்க, அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக சொல்ல மாட்டோம் சரிங்களா. நாங்களில் எந்த ஒரு சித்தருமே சொல்ல மாட்டாங்க, இது வந்து நம்ம போக சித்தருடைய வழிகாட்டுதலின்படி நான் வந்து அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த மருந்தை ரெடி பண்ணுறேங்க சரிங்களா. இதில் வந்து கூட்டு மருந்து அதிகமாக நான் வந்து பயன்படுத்தி இருக்கேன், அது உங்களுக்கே தெரியும் ஓகே, பாருங்கள் ஓகேங்களா. சரி, அதுக்குள்ளே நான் இதை எண்ணெயை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன், வீடியோவை ஸ்டேவை பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூலிகை எண்ணெய் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாதி எண்ணெய் இங்கே கீழ் பாய்லரில் இருக்குது, பாதி எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா மேல் பாய்லரில் இருக்குது, அங்கே பாருங்கள் இடையில் வந்து ஏர் பபுள்ஸு அந்த இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா அப்படியே கொஞ்சம் பாருங்கள், இப்போ பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக இறங்குது பாருங்கள், மேலே இருந்து அந்த எண்ணெய் ஃபுல்லாக இங்கே இந்த மூலிகையில் பாதி ஏறி கொதிக்குது இல்லையா, கொதிக்கிறது கொதிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து மொத்தமும் இங்கே கீழே இறங்கிடும் பாருங்கள், இதுதான் ப்ராசஸ்ஸு. பாருங்கள்
கொதிச்சு எல்லாமே வந்து மேலே போய் இந்த எண்ணெய் வந்து சூடாகி இந்த மூலிகையில் இருக்கிற அந்த மூலிகை சார் எல்லாமே இந்த எண்ணெயில் உள்வாங்கிட்டு மறுபடியும் உள்ளே இறங்கிடுங்க. இதுதான் அந்த ப்ராசஸ் வந்து பார்த்துட்டே இருங்க. எல்லாமே கொதிச்சு மேலே கொதிக்க ஆரம்பிக்குது. கொதிச்சு இது எல்லாமே கீழே மறுபடியும் இந்த மேலே இருக்கிற எண்ணெய் எல்லாமே கீழே இறங்கிடும். ஃபுல்லாக இறங்கி மறுபடியும் மேலே அப்பாகும். பாருங்க இறங்குது, பாருங்க பாருங்க, ஃபுல்லாக அதை பாருங்க இறங்குது. ஃபுல்லாக இறங்கினாதுன்னா மறுபடியும் இங்கே கொதிக்குது. உள்ளே இறங்கினோடனே அந்த நிறைய எண்ணெய் வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. கொதிக்கும் போதுனாதுன்னா மறுபடியும் இங்கே மேலே இன்க்ரீஸ் ஆகுது. நல்லா பாருங்க, இங்கே இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க, மேலே அந்த மூலிகையில் இன்க்ரீஸ் ஆகுது. இதே தான் ப்ராசஸ், சேம் ப்ராசஸ் தான். இது ஏறு மாதிரி கொதிக்கும். கொதிச்சு எல்லாமே ஃபுல்லாக ஏறும். ஏறிட்டு என்ன பண்ணால் மறுபடியும் ரிவர்ஸில் இறங்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் ஃபுல்லாக கொதிக்குது. கொதிச்சு ஏறி மறுபடியும் என்ன ஆகுன்னா ரிவர்ஸ்லேயே இறங்கிடும். இப்படி தான் வந்து ப்ராசஸ் எல்லாமே இப்படி தான் நடக்குமே தவிர வேறு எந்த மெத்தடும் கிடையாது. ஏறும், ஃபுல்லாக ஏறும், மறுபடியும் ரிவர்ஸு இறங்கிடும். இதுதான் ப்ராசஸ். பாருங்கள் மூலிகை வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. மூலிகை எண்ணெய் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள் அந்த ஆஃப் ஆஃப் சொன்னேன் இல்லையா, இப்போ கொதிச்சு கீழே இறங்கும். நான் ஏற்கனவே சொன்னது தான் அந்த மாதிரி கொதிச்சு நல்லா கொதிக்கும். கொதிச்சு மறுபடியும் மேலே இருக்கிறது எண்ணெய் எல்லாமே ஃபுல்லாக கீழே இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்கள் கீழே இறங்குது, பாருங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். பாருங்கள் இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது, ஓகேங்களா. கொதிக்குது, நல்லா வந்து கொதிக்குது. கொதிச்சுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து என்ன ஆகும்னா இங்கே மேலே இருக்கிற எண்ணெய் எல்லாமே அப்படியே டவுன் ஆகும். மறுபடி கீழே இருக்கிறது எல்லாமே மேலே போகும். இதுதான் ப்ராசஸ். இந்த மாதிரி மூலிகைங்களை கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் நல்லா வந்து ஒரு சூப்பரான ஒரு சர்க்கிளில் இது நம்மளுக்கு எண்ணெயை வந்து ரெடி பண்ணி தரும். அந்தளவுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு இது. பாருங்க நல்லா கொதிச்சு கொதிருச்சுது. இப்போ கீழே இறங்குது பாருங்க, நல்லா கவனிங்க. பாருங்க கீழே இறங்குது, பாருங்க கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். இதுதான் சேம் ப்ராசஸ் தான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஸ்டாண்டர்டாக ரெண்டுமே கொதிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் இது எது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படி பார்த்தீங்கன்னா மூட்டு வலி, தசை பிடிப்பு, நரம்பு பிடிப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கை கால் வராதவங்களுக்கு, பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் மெயின். சரிங்களா, எல்லாத்த விடாத பாருங்க, கீழே இறங்கிடுச்சு பாருங்க, கவனிச்சிங்கன்னா தெரியும். ஃபுல்லாகவே இறங்கிடுச்சு. இப்போ மறுபடியும் இறங்கின உடனே அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் ப்ராசஸ். இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். இதில் சேர்த்துருக்கிற மூலிகைகள் அப்படி, அதனால் உடனே துளிதமாக அந்த தடவும் அடுத்த நிமிஷமே நம்மளுக்கு கை கால் வராதவங்களுக்கு இருந்தாலும் ஒரு பலன் தரும். அதேமாரி மூட்டு வலி, ஜாயின்ட் பெயின், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு வலி, கைத்து வலி, நரம்பு பிடிப்பு, தசை பிடிப்பு, வீக்கம், இந்த மாதிரி நோய்களுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான தீர்வாக இருக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள், இங்கேயுமே கொதிக்கும். சரிங்களா, பாருங்கள் ஃபஸ்ட்டு கொதிக்க ஆரம்பிக்கும். கொதித்து கொஞ்சம் நேரம் பொறுத்து என்ன பண்ணணும்னா அப்படியே ரிவர்ஸில் கீழே இறங்கும். மேலே போனது எல்லாமே கீழே அப்படியே ரிவர்ஸில் இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. கொதித்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எவ்வளோ ஃபாஸ்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஏறத்து அவ்வளோ ஃபாஸ்ட்டும் அப்படியே கீழே இறங்கிடும் டப்புன்னு. பாருங்கள் அப்படி இறங்குது, பாருங்கள் இப்போ ஏறினது இறங்கிட்டுருக்கு, கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் அப்படியே இறங்கும் ரிவேஸில், மேலே ஏறி இறங்கும், மேலே ஏறி இறங்கும், மேலே ஏறி இறங்கும். இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ இறங்குது பாருங்கள், தெரியுதுங்களா, அப்படியே கீழே ஃபுல்லாக இறங்கிடுச்சு பாருங்க, பாருங்கள் இப்போ அந்த மீதி இருந்த 2 லிட்டருமே ஆட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், சரிங்களா, அந்த 2 லிட்டருமே ஆட் பண்ணியாச்சு. ஏன்னா
நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதில் ஆட் பண்ணணும், சரிங்களா? அதுக்காக ஓரளவு நல்லா ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம், மூலிகைகள்லாம் வந்து எண்ணெயில் இறங்கினதுக்கப்புறம் மீதி எண்ணெயும் நான் ஆட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், ஒரு 100 ml மட்டுமே நான் வந்து வேப்பெண்ணெயை நிறுத்தி வச்சுருக்கேன், மற்றபடி இளப்பெண்ணெயை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேன், சரிங்களா? பாருங்கள், 2 லிட்டருமே ஆட் ஆகிடுச்சு. 2 லிட்டருக்கு ஒரு 100 எண்ணெய் வந்து கம்மியாக இருக்கும், சரிங்களா? மற்ற எல்லாமே ஆட் பண்ணிட்டேன், நல்லா ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்குது. ஹீட்டுமே நான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டேன், சரிங்களா? 30 டிகிரி தான் வச்சுருக்கேன். தண்ணியிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு 68 டிகிரி வைக்கணும். இப்போது நம்ம இது மூலிகையை, அதாவது எண்ணெய்கையில் எண்ணெயை யூஸ் பண்ணி நம்ம மருந்தாக தயாரிக்கிறதுனால நம்மளுக்கு அவ்வளோ தேவையில்லை. இது என்ன சொல்கிறது, 2 நாளைக்கு வந்து இது வந்து இப்படியே சூடு ஆகணும், சரிங்களா? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு இந்த மாதிரி மீடியமான ஒரு சூடில் வச்சோம்னா நார்மலாக அப்படியே கொஞ்சம் விதவிதன சூடு ஏறிட்டுருக்கோம், சரிங்களா? மூலிகைகளும் இறங்கிட்டுருக்கோம். அதுக்காக இப்போ நம்மளுக்கு அந்தளவுக்கு தேவையில்லைன்றதுனால 30 டிகிரி வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் இப்போ லாக் பண்ணிவிட போகிறேன், லாக் பண்ணிவிட்டு ரீசைக்கிளை ஆன் பண்ணிவிட போகிறேன், சரிங்களா? ஓகே, ஸ்டே பண்ணுங்கள். இது எப்படி யூஸ் பண்ணணும், அதேமாரி இந்த ப்ராடக்ட் வேணுன்றவங்க, அதாவது இந்த வாத தைலம், இது பேர் வந்து வாத தைலங்க, இந்த வாத தைலம் வேணுன்றவங்க இந்த வீடியோவில் ஃபோன் நம்பர் தரேன். அதாவது முடக்கத்தான், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விராலி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடாதோடா, இந்த 3 மூலிகளும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு வாத தைலம். இந்த வாத தைலம் வேணுன்றவங்க இந்த வீடியோவிலேயே ஃபோன் நம்பர் தெரியும், 2 நம்பர் தெரியும். 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணால் ஃபோன் பண்ணி ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணுங்கள், கேஷ் ஆன் டெலிவரியை பண்ணி தருவாங்க, சரிங்களா? ஸ்டே பண்ணுங்கள், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எல்லாத்தையும் லாக் பண்ணியாச்சு, சரிங்களா? லாக் பண்ணி இந்த ரீசைக்கிள் எதுக்காக விடுறோன்னா, இப்போ எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டோம். இது எதுக்காக லாக் பண்ணி வச்சுருக்கணும், சப்போஸ் இது ஓவராக ஹீட் பாயில் ஆகிடுச்சுன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியேறிடும். வெளியேறிச்சுன்னா இப்படி கீழே இறங்கிடும். கீழே இறங்கிடுச்சுன்னா இந்த ஹீட்டரில் இறங்கும் போது என்னாகனா, ஆயிலுக்கு வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட ஹீட்டு தாண்டிடுச்சுன்னா நெருப்பு மாதிரி பிடிச்சி எரிஞ்சி ஆரம்பிச்சிடும், சரிங்களா? ரொம்ப வந்து ஃபயர் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த சேஃப்டிக்காக இந்த மாதிரி பண்ணிடுறது. சேஃப்டிக்காக பண்ணும்போது என்னன்னா, இதில் வந்து என்ன சொல்கிறது, வேப்பரானாலும் சரி, இப்போது தண்ணியிலேருந்து இது பண்ணுறோம்னா அது நீராவியாக வெளிவரும், எண்ணெயிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுனால அப்படியே வந்தாலும் அந்த எண்ணெய் தான் வந்து இங்கே வரும். ஏன்னா இந்தாண்டா வராது. ஏன் வராதுன்னா, நம்ம கொஞ்சம் இங்கே ஸ்டாண்டில் ஹைட் பண்ணி, இங்கே பாருங்கள் தெரியும், ஹைட் பண்ணி இப்படியே தான் வச்சுருக்கோம். ஆக என்னாகனா, இதுக்கு அந்தாண்டா அங்கே போகாது, இங்கே வந்தாலும் அந்த எண்ணெய் இப்படியே வேஸ்ட்லேயே தான் விழுமே தவிர இந்தாண்டா வராது. இது அப்படியே மீறி வந்தாலும், அப்படி சப்போஸ் ஏதாவது ஓவராக பாயில் ஆகி இப்படி வந்தாலும், இங்கே வாட்டர் வந்து ஐஸ் வாட்டர் வந்து ரீசைக்கிள் ஆகிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இங்கே கீழே இறங்கிடும். கீழே இறங்கி இந்த ஸ்டோரேஜில் இதில் ஸ்டோர் ஆகிக்கும். இது எவ்வளோ ஸ்டோர் ஆகுனா, ஒரு 250 ml ஸ்டோர் ஆகும். அவ்வளோதான் வந்து வெளியே வரும், அதுக்கு மேலே வெளியே வராது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது 2 லிட்டர் தான், சரிங்களா? அந்த இங்கே விடுறது வந்து அந்த என்ன சொல்கிறது, இந்த கேப் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 250 ml வந்து கேப் விட்டுருக்கோம். இவ்வளோத்தான் வந்து வெளியே வருமே தவிர அவ்வளோ வராது. மிஞ்சி போனால் இதில் அப்படியே வெளியே வந்தாலும் ஒரு 50 ml 100 ml தான் வெளியே வரும், சரிங்களா? இவ்வளோ தான். இதுக்காக தான் வந்து இதை லாக் பண்ணி வச்சுருக்கோம், சேஃப்டிக்காக. இது நைட்டுன்றதுனால நம்மளால் பக்கத்தில் இருக்க முடியாது. இப்போது ஓகே, இப்போது ரெடி ஆகிட்டுருக்கோம். 2 நாள் ரெடி ஆகணும், ஒரு நைட்டு ஒரு பகல் ஃபுல்லாக. இது ரெடியானால் தான் நம்மளுக்கு மருந்தாக கிடைக்கும். இப்போ எல்லாமே பாயில் ஆக ஆரம்பிக்குது. நம்ம 30 டிகிரி தான் வச்சுருக்கேன், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஓகே, இப்போ நான் வந்து என்ன ஆகும், என்னுடைய ரெகுலர் வேலையை நான் பார்க்க போகிறேன். பார்த்துட்டு இது எப்படி ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். வீடியோவை பாஸ் மட்டும் நான் பண்ணுறேன், மறுபடியும் இது எப்படி ரெடி ஆகிருக்கு அப்படின்றத நாளைக்கு மார்னிங்கு நான் உங்களுக்கு மறுபடியும் வீடியோவை ஷூட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் தூங்க போகிறேன். என்னுடைய ரெகுலர் வேலைக்கு நான் தூங்க போகிறேன். மெடிசன் ரெடி ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? ஸ்டே பண்ணுங்கள், எல்லாத்தையும் பாருங்கள். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் ஐக்கனை ஐத்திட்டு ஆள்னு கொடுத்துருங்க நோட்டிஃபிகேஷனை, சரிங்களா? காலையிலே எதிர்த்து பார்க்குறோம், மருந்து வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கேன் பாருங்கள். நல்லா கலரு, நல்லா எண்ணெயுடைய கலரு ரொம்ப நல்லா சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. கொதிச்சுட்டு இருக்கு. எந்த ஒரு டிகிரியுமே நான் சேஞ்ச் பண்ணல, அதே 30 தான் இருக்குது. அந்த 30 தான் இருக்குது. நல்லா
அதம்மா அப்படியே கொதிக்குது பாருங்க, கொதிச்சு லாஸ்ட் வரைக்குமே நல்லா அதை பாருங்க, மேலே இருக்கும் கொதிச்சிருக்கு பாருங்க, நல்லா டச் பண்ண முடியல, நல்லா நல்லா இருக்குது, எல்லாமே ரீசைக்கிள் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் நைட்டு ஃபுல்லாக ஆச்சு இல்லையா, இப்போ பகல் ஃபுல்லாக ஆகணும், ஆனால் தான் நம்மளுக்கு மருந்து இது ரெடி ஆகும். ஓகே, நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம வந்து பாட்டிலில் பிடிச்சி இதை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தாங்க இந்த வீடியோ. இது ஃபுல்லாக இன்னும் தைல பதத்துக்கு வரலை, அது வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. செக் பண்ணுறேன் ஒரு வாட்டி இது ஏதாவது லூஸ் ஆகிருக்கா அப்படின்ட்டு சரிங்களா. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூலிகை எண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. அங்கே பாருங்கள், இதில் நாங்கள் இடையில வந்து பார்த்தீங்கன்னா சில மூலிகைகள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்ப்போம். அப்படி சேர்க்கப்பட்டதான் இந்த பில்ல பில்லியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கள்ளி, கள்ளி செடி சரிங்களா. எல்லாமே கிராமத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், தெரியாமல் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. நகரத்தில் இருக்கவங்களுக்கு கூட தெரியும் கள்ளி, இதில் குத்தனாலே பால் வரும். இதெல்லாம் வந்து சின்ன வயசில் பேர் எழுதி விளையாடுவோம் சரிங்களா, விளையாடி இருப்போம், விளையாடுவோம் கிராமப்புறங்களில். அதுதான் கள்ளி சரிங்களா, அந்த கள்ளி தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த கள்ளி செடி நார்மலாகவே அதனுடைய பாலை வந்து எங்கே நம்ம சுளுக்கு இருக்கோ இல்லை வந்து ரத்த பிடிப்பு செத பிடிப்பு இருக்கோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நம்ம ஆட் பண்ணாவே அதனுடைய அதை சும்மா தடி விட்டு அந்த கீழே இருக்கிற மண்ணை எடுத்து நம்ம மேலே போட்டாவே அந்த எல்லாமே ரத்த பிடிப்பு அந்த நரம்பு தசை பிடிப்பு இது எல்லாமே வந்து சரியாயிடும். இப்போ மூலிகை எண்ணெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து என்னென்ன வியாதிகளுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை கால் வலி, மூட்டு வலி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கை கால், இது மெயினாக கை கால் வராமல் பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் மிக முக்கியமான இது ஒரு தைலங்க. இது வந்து இது வந்து ஒரு அற்புதமான வரப்பிரசாதம். நீங்கள் எங்கேயோ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருப்பீங்க, எங்கேயுமே உங்களுக்கு சரியாக இருக்காது, ஃபைனலாக இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தாக இருக்கும். கையில் வந்து முரடை கட்டிகிட்டு இருக்கும், கை கால் வராமல் அந்த முரடு எல்லாமே இது சரியாகிக்கிடும். அந்தளவுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு தைலம் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முடக்கத்தான் வாத தைலம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வேலை செய்யும், நல்லா வேலை செய்யும் சரிங்களா. இதில் வந்து எக்கச்சக்கமான மூலிகைகள் சேர்த்துருக்கோம். இதில் வந்து ஏன் இந்த ரெட் கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் ஒரு விராலி இலைன்னு சேர்க்குறோம். அந்த விராலி இலை வந்து ஒரு மெயின் மருத்துவமாக நம்ம இது வந்து இந்த மூலிகையில் மெயின் மருத்துவமே மிக முக்கியமான ஒரு மருந்தே விராலி தான். விராலியுடைய தன்மை வந்து சிகப்பு கலரில் வந்து மரத்து தான் வந்து விராலியுடைய தன்மை சரிங்களா. நம்ம என்ன மருந்து ஆட் பண்ணாலும் அதனுடைய கலர் இதில் ஆட் ஆகாது, விராலியினுடைய கலர் மட்டுமே நம்மளுக்கு இறங்கும் சரிங்களா. அதுதான் விஷயம், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் வேறு பாய்லரில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து ஆட் பண்ணிட்ட பிறகு இதை வந்து மருந்து கண்டெய்னர் பாக்ஸில் அடைச்சி இதை பயன்பாட்டுக்கு கொடுத்துடலாம் சரிங்களா. ஓகே, இந்த வீடியோவில் தெரியற இந்த மருந்து வேணுன்றவங்க இந்த வீடியோவில் தெரியற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், எப்போ வேணால் கால் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஃபோன் எடுக்கலாம், எங்கள் சைட்லேருந்து நாங்களே மறுபடியும் கூப்பிடுவோம். கூப்பிட்டு உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது, அதுலேயே மருந்து கொடுத்துருவோம். எந்த ஒரு பக்க விலைகளுமே இல்லை, நிரந்தரமாக மூட்டு வலியிலேருந்து விடுபடலாம். நான் அந்த மருந்து சாப்பிட்டேன், இந்த மாத்திரை சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன், தடவும் போது நல்லா இருக்குது, சாப்பிடும் போது நல்லா இருக்குது, அந்த பேச்சு கேடால. இது வந்து அந்த மசில்ஸில் ஏதாவது அந்த சதைகளில் வந்து வீக்கமோ இல்லை ஜவ்வு வந்து ரொம்ப தேஞ்சு போய் ரொம்ப வலி ஏற்பட்டாலோ அதெல்லாம் வந்து சீக்கிரம் க்யூர் பண்ணிவிடும் சரிங்களா. இது ஒரு நிரந்தர தீர்வாக தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். படிப்படியாக வலிகள் வந்து சுத்தமாக நம்ம உடம்புல இருந்து வெளியேறிவிடும் சரிங்களா. இது வந்து உடனே தடுன்னு அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி, கை கால் வலி, நரம்பு பிடிப்பு, திசை பிடிப்பு இதெல்லாம் சரியாயிடும். பக்கவாதம் தடுன ஒரு கால் மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முரடு கட்டின காய் தளர்ந்துடும், எப்படி ஃபுல்லாக தளர்ந்துடும், தலை தலைன்னு அந்த நம்ம நார்மல் கை மாதிரி ஆகிடும், தளர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸசைஸ் பிசியோதெரபியோ இல்லை நீங்கள் நார்மலாக கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸோ கொடுத்தீங்கன்னா போதுமானது. அதுக்கப்புறம் வந்து நார்மலாகவே க்யூர் ஆகிடுவாங்க. தொட முடியல, அந்தளவுக்கு ஹீட் இருக்குது சரிங்களா. ஓகே, இப்போ வந்து மூலிகை எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்துட்டீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த வீடியோவில் இன்னும் சில மூலிகைகளை பயன்படுத்தி பெண்களுக்கு இந்த மார்பக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சரி பண்ணக்கூடிய மருந்தை எப்படி ரெடி பண்ணுறன்றத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.